வணக்கம். நான் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நலமுடன் ஹோமியோபதி சேனல் சார்பாக இன்னைக்கு நான் சொல்ல போறது பெண்கள் நலன். இதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றத பத்தி சொல்ல போறேன். வழக்கம் போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, நிறைய தகவல்கள் கிடைக்கும். பெண்கள் குறைபாடுகள் எப்பொழுதிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்த பருவகாலத்துல இருந்தே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய வந்து நம்ம பராமரிக்கிறோம்னா, அந்த குழந்தை வந்து வளரும் போதிலிருந்தே நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல், முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு அதிக கவனம் நம்ம செலுத்தணும். ஸோ ஒரு தாயால் தான் அதை அதிகப்படியாக கவனம் கொடுக்க முடியும். அது எங்கெங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு 5 வயசுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை எங்கே போகுது, எந்த இடத்துல விளையாடுது, ஸ்கூலுக்கு போகும்போது யார் யார்கிட்டலாம் அணுகுமுறைகள் இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ஒரு தாய் அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ அது இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, இப்ப குழந்தைகளுக்கு வர குறைபாடுகளுக்கு நிறைய அணுகுமுறைகளும் வந்து காரணமா இருக்கு. நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால அதை கொஞ்சம் அதிகப்படியா டேக் கேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளோட உணவு பழக்கங்கள், அந்த குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுங்க. அந்த குழந்தைக்கு உடலில் இருக்க பாகங்கள் என்ன, எப்படியான விஷயங்களால அவங்க சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 7 வயதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன சொல்றது, ஒரு மூக்கு வாய் அப்படின்னு சொல்ற போது இந்த வாயில என்னென்ன பிரச்சனைகள் வரும், இப்போ வயிறுல என்ன பிரச்சனைகள் வரும், வயிறு வலிச்சா இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க சொல்லிட்டு அப்புறம் வளர்ற பருவத்துல வளர்ற விஷயங்களை நீங்க சொல்லலாம். ஏன்னா வந்து எடுத்த உடனே சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம கூட போகலாம். ஸோ அப்படி நீங்க ஆரம்பிச்சு ஒரு அறிவுரைகளை அந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வழங்கலாம். பெண்கள் நலன் அப்படி பாக்குறப்போ, பெண்கள் நலன் முதல்ல வந்து ஒரு பருவமடைதல் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம வரலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு குழந்தையில இருந்தே பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சுவாச கோளாறுகள் ஆகட்டும், தோல் பிரச்சனைகள் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஃபீவர் வர்றது, இதெல்லாமே குழந்தைங்களுக்கு வர பீடியாட்ரிக் கேசஸ். அது தவிர்த்து அதிகப்படியா இப்ப சஃபர் ஆகிற விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அந்த விஷயம் என்னன்னா, அந்த பியூபர்டி டைம்ல தான் நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. பியூபர்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது பெண்கள் வயதுக்கு வராங்க இல்லைங்களா, அந்த நேரத்துல வந்து முதல்ல வந்து ஒரு 13 to 15 அவங்க பருவம் அடையணும். அதுக்கு அதிகபட்சமாகவும் போகக்கூடாது, 13 ரொம்ப பிலோவா ஒரு 9 இயர்ஸ், எனக்கு தெரிஞ்சு 6 to 7 இயர்ஸ்ல கூட ஒரு குழந்தை பருவம் அடைஞ்சிருக்காங்க. காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ வந்து நம்மளோட உணவு வகைகள், இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற ஸ்டடி லெவல், அவங்களோட மன கஷ்டங்கள், ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற எல்லா டேக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் நம்ம ஹார்மோன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது உடல் நலத்தில், உடலில் இருக்கிற சுரப்பிகள் அது எல்லாமே. ஸோ அந்த ஹார்மோன்ஸ்க்கு நம்ம இப்போ அதிகப்படியான வேலைப்பாடுகள் கொடுக்குறோம். அதனால அந்த குழந்தைங்க வந்து வளர்ற பருவத்திலேயே வந்து லேட்டாக பியூபர்டி அடைகிறாங்க. ஸோ லேட்டாக அடையும் போது என்ன ஆகும், கருமுட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கர்ப்பப்பையில கருமுட்டை வளர்ச்சிகளுக்கு ஒரு சில வேதி மாற்றங்கள் அடையும் போது அது சரியா வந்து ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆகாத போது என்ன நடக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிசிஓடி அப்படின்னா நீர்க்கட்டிகள். இப்போ வந்து 70-85% எல்லா குழந்தைங்களுக்கும் 14 வயதுலேருந்து ஆரம்பிக்குது. லேட்டாகவும் பருவம் அடையக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் பருவம் அடையக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 12-15, 16 வயதுக்குள்ள ஆகிறது தான் கரெக்ட். ஏன் ஃபர்ஸ்ட் நான் இதை பேசுறேன் அப்படின்னா, இதுல இருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அந்த பருவம் அடைந்த பெண்களுக்கு ஈவன் ஒரு சின்ன ஒரு பிம்பிள் ஆரம்பிக்கிறது கூட நம்ம அதை ஒரு காரணமா நம்ம எடுக்கலாம். இதுல வந்து நிறைய டவுட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல பியூபர்டி ஆன பிறகுக்கு முன்னாடி, பிறகுன்றத விட முன்னாடி உங்களுக்கு வெள்ளப்படுது குழந்தைக்கு, அதே மாதிரி ஒரு மாதிரி அரிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறது வந்து நார்மல், ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வரப்போறாங்க அப்படின்னு அர்த்தம். அது பயப்படாதீங்க, ரொம்ப அதிகப்படியா இருந்தா கண்டிப்பா சைட் எஃபெக்ட் இல்லாத மாத்திரைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பருவம் அடைஞ்ச பிறகு என்ன கவலைப்படுறாங்கன்னா, இப்பதான் பிளடிங் வந்துச்சு, பிளடிங் வந்த பிறகு திரும்ப 6 மாசத்துக்கு வரல டாக்டர், அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க நல்ல
ஹீமோகுளோபின் அதாவது அயன் இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை கொடுக்கணும். இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள் என்ன? பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், முருங்கை கீரை இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் உணவுல சேர்த்துக்கோங்க. அதையும் தவிர்த்து நான்வெஜ்ல நல்ல லிவர் சம்பந்தப்பட்டது அதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஆயில் இல்லாம செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் இரும்பு சத்து அதிகமுள்ள பொருட்கள், புரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து குழந்தைக்கு அதிகமாக புபர்ட்டிக்கு அப்புறமா பீரியட் வந்தாலோ இல்லை சரியாக வரலனாலோ ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தேவையான டெஸ்ட் இருந்தால் எடுத்துட்டு டாக்டரை அணுகலாம். இப்போ புபர்ட்டிக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து பார்த்தாச்சு. அடுத்து என்ன சஃபர் ஆவாங்கன்னா தைராய்டு. தைராய்டு வந்து ஒரு ஹார்மோன், எல்லாருக்குமே தெரியும். நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரபி, அதில் வந்து அதிகப்படியாகவோ குறைவாகவோ சுரந்தால் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது, பெரியவங்களுக்கும் வருது. ஸோ அந்த தைராய்டு வந்து மூளையோட சம்மந்தப்பட்ட ஹார்மோன், அதுதான் தைராய்டை நம்மளுக்கு ஒழுங்காக சுரக்க வைக்கிறது. ஸோ அங்கேயே பிரச்சனை வந்துட்டப்போ உங்களுக்கு தைராய்டு வந்து குறைவாக சுரக்கும் போது பெண்களுக்கு முதல்ல வர பிரச்சனை என்ன? உடல் பருமன். இருக்கிற உள்ளே இருக்கிற யூட்ரஸ் பிரச்சனையை தவிர்த்து அவங்களுக்கு உடல் பருமன் தான் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அவங்க உடலை வெளிக்காட்டக்கூடிய விஷயம். ஸோ அந்த உடல் பருமன் விஷயத்த பெரிதுபடுத்தாம கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் பயம் எடுத்து ஸ்கேன் எடுத்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் அணுகுங்க. உடல் பருமனுக்கு காரணம் தைராய்டோட ஹார்மோன் குறைவாக சுரக்கிறது. மன அழுத்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஒர்க்கு, அவங்க வந்து எந்தெந்த எந்த விதத்தில் வந்து எங்கெங்கே போகிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் இருக்குது, இல்லை சுத்தமாக லாஸ் ஆஃப் எக்ஸசைஸ், இது எல்லாமே உணவு பழக்கங்கள், சரிவிகித உணவு இல்லாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, ட்ரைடு ஃபுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணது, ஸோ அந்த மாதிரியே போகிற லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தைராய்டால் மட்டும் அப்படின்னு தைராய்டை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. தைராய்டு வரதுக்கான காரணமே மேபி உங்களுக்கு மன அழுத்தங்களாலையும் நான் சொன்ன இந்த காரணங்களாலையும் இருக்கும். இந்த மாதிரி காரணங்களை தவிர்த்துக்கோங்க. என்ன உணவு வகைகள் தைராய்டுக்கு எல்லாமே நான் இன்னொரு இதில் பேசியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்க. அடுத்தது கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மூளையில் இருக்க பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட தைராய்டு ஆகட்டும், நம்மளோட கர்ப்பப்பை ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுது. அப்படி அதில் குறைபாடுகள் இருக்கும்போது தான் தைராய்டு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் கர்ப்பப்பையும் சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸும் அஃபெக்ட் ஆகும்போது முதல்ல பிசிஓடி, நீர்க்கட்டி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸில் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ பீரியட்ஸ் அவங்களுக்கு ரெகுலராக வரும். ஆனால் அவங்களுக்கு அதோட பிரச்சனை எப்போ தெரியும்னா மேரேஜ் ஆகி ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து குழந்தை வந்து சரியாக நிற்காது, இல்லை அபார்ஷன்ஸ் மாதிரி ஆகும், ஏன்னு போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ இதுக்கு காரணம் தைராய்டாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன லைஃப் ஸ்டைல்ஸாக இருக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இன்னொன்று ஃபைப்ராய்டு, சதைக்கட்டிகள்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை சுவர் பகுதியில் வரக்கூடிய ஒரு விஷயம் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகளும் மன அழுத்தம் முதல் காரணம். இன்னொன்று மெனோபாஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது 40 இயர்ஸில் அல்லது 50 இயர்ஸ்க்குள்ள மெனோபாஸ்னா பீரியட் வந்து நிற்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமையில் வந்து பெண்கள் நிறைய சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, முடி கொட்டுறதுல ஆரம்பிச்சு மன குழப்பங்கள் நிறையா இருக்கும், டென்ஷன் ஆவாங்க, நிறையா தோல் அலர்ஜிகள் எல்லாம் வரும், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், திடீர் திடீர்னு ப்ளீடிங் வர மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதுவும் இந்த கோடை காலத்தில் மெனோபாஸ் ஆகிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான கோடைகால உணவு முறைகள்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகள் நான் கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பீரியட்ஸ் நிற்கிற நேரம் மெனோபாஸ் டைமில் ரொம்ப சிரமப்படுவீங்க, அந்த நேரத்தில் அதிகப்படியான அதாவது 70-65% பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை வருது. ஃபைப்ராய்டு பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை இன்றி ஹோமியோபதியில் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். அதனால் பயம் தேவையில்லை, கண்டிப்பாக ஏதாவதுன்னா என்னை அணுகுங்க, இல்லை நியர்பை ஏதாவது ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அணுகலாம். அடுத்தது கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு பார்த்துட்டோம். கர்ப்பப்பை குழாய் அடைப்பு,
கர்ப்பப்பை குழாய் அடைப்புனா உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபோன்லயே நம்ம பார்க்க முடியுது. கர்ப்பப்பை குழாய்னா ஃபெலோபியன் டியூப், அதுக்குள்ள சளி மாதிரி ஒரு கோழை வந்து அடைக்கும். அந்த பொருட்கள் வந்து நார்மலாவே இருக்கும், அதிகத்துக்கு ஏற்ப இருக்கும்போது, தேவைக்கு ஏற்ப இருக்கும்போது நமக்கு அது குழந்தை நிற்கும் போது பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த இது பிரச்சனைகளை ஒரு 50-40% அறுவை சிகிச்சையும் பண்ணுறாங்க. பட் 65% மேலே அறுவை சிகிச்சை இன்றி பண்ணணுன்றது தான் எல்லாரோட தாட்ஸாகவும் இருக்குது. கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம சைட் எஃபெக்ட் இல்லாமல் பண்ணணுன்னா அந்த கருக்குழாய் அடைப்பு பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியை அணுகலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபைனலாக டஃப் கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா குழந்தையின்மை. ஒரு குழந்தை வந்து எப்போ வந்து ஒரு பெண் பெற்றெடுக்கிறாளோ, ரிப்ரொடக்டிவ் ஏஜ் வரும்போது, அதாவது இனப்பெருக்க காலம் வரும்போது, அப்போ தான் அவங்க ஃபுல்ஃபில் ஆகுறாங்க ஒரு தாயாகும்போது. அந்த தாய் ஆகிறத தான் இந்த பிசிஓடி, இந்த ஃபைப்ராய்டு ஆகட்டும், இந்த கருக்குழாய் அடைப்பாகட்டும், தைராய்டு ஆகட்டும், எல்லாமே பிளாக் பண்ணுது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே 30 இயர்ஸ் அபவ் தான் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ வயது தாண்டும் போது நம்ம ஹார்மோன்ஸ் நமக்காக வெயிட் பண்ணாது. ஹார்மோன்ஸ் எப்பப்போ என்னென்ன லெவல்ஸில் இருக்குன்றதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த ஏஜில் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்தந்த ஏஜில் நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக தூக்கம், லைஃப் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி நேரத்தில் திருமணமாகிறது, இது எல்லாமே இருந்தால் தான் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம தவிர்க்க முடியும். இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தையின்மை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மனக்குழப்பங்கள், வேலை பார்க்குறேன்னு சொல்லி சரியாக சாப்பிடாமல், தூங்காமல், உணவு பழக்கங்களை சரி விகிதமாக சாப்பிடாமல் இருக்கிறது எல்லாமே இதுக்கு காரணம். நம்ம மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்போம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஏதாவது காரணம் இல்லாமல் உடல் பாதிப்பு இருக்கவே இருக்காது. முக்கியமாக ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனதளவில் தான் மருந்துகள் கொடுக்குறோம், அதனால தான் நம்ம ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுது. இப்போ ஒரு உடம்புல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு கட்டி வருது இல்லையா கர்ப்பப்பையில், அது வருதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு க்ரோத் வருது, ஒரு மருவாகட்டும், ஒரு பருக்கல் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு கட்டி ஆகட்டும், எதா இருந்தாலும் ஒரு க்ரோத் வருதுன்னா தே ஆர் அண்டர் சம் மென்டல் டென்ஷன். எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கும். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப உள்ளே போட்டு போட்டு சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக நம்மளோட உடலில் தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுக்குறோம். மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணும். எல்லோரும் நல்லா தியானம் பண்ணுங்கள், நல்லபடியான உணவுகளை எடுத்துக்கோங்க சரி விகிதமாக. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன், உணவுகள் 50% நம்ம உடலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் உணவுகள் எடுங்க. ஸோ ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் இருக்கோம் நாங்கள், எதாக இருந்தாலும் சொல்லுங்க. முக்கியமாக இதை மட்டும் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், நம்ம பிரச்சனைகள் பெண்களுக்கான நலன்களில் பிசிஓடி, தைராய்டு, நீர்க்கட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா பிசிஓடி, ஃபைப்ராய்டு, சதைக்கட்டிகள், அதுக்கப்புறமா கருக்குழாய் அடைப்பு, குழந்தையின்மை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்டிகளுக்கெலாம் சைட் எஃபெக்ட் இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல மருந்துகள் இருக்குது. கண்டிப்பாக ஹோமியோபதியை அணுகலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.